ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிட்டா குக்கிங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிட்டா குக்கிங்ஸில் 2 kg வெனிலா கேக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 250 ml கப்பில் 2 cup மைதா எடுத்துருக்கேன். இது டோட்டலாக 260 g இருக்குது. இதுலேருந்து 30 ml கப்பில் 1 cup மைதாவை தனியாக எடுத்துடுறேன். அதே மாதிரி 30 ml கப்பில் 1 cup கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுத்தது 2 tsp பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/2 tsp பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 pinch சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரை பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 6 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது சில்லுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வராது. ஸோ வந்து முட்டையும் ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 2 tsp வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதேமாரி எக்ஸ்மெல் வர்றது கம்மி பண்ணுறதுக்காக நான் ஷாப்பில் கேட்டப்ப அவங்க இந்த மாதிரி அரோமா மில்க் கொடுத்தாங்க. இதுலேருந்து 1 drop சேர்த்துக்கிட்டால் போதுமா எக்ஸ்மெல் கம்மி பண்ணும், அந்த மில்க் ஸ்மெல் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்மெல் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து 1 drop ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பவுடர் பண்ண சுகர் 2 cup 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். இதையும் எக் பீட் பண்ணும்போது நடுநடுவே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி பண்ணும்போது தான் எக்ஸ்மெல் கம்மியாகும். அடுத்து 60 ml கப்பில் 1 cup சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இதே கப்புக்கு 1 cup காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம அரோமா மில்க் 1 drop சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் 1 tsp வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணுறதுனாலையும் எக்ஸ்மெல் கம்மியாகும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 12 inch கேக் டின் எடுத்துருக்கேன். இதில் ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி வரும். அடுத்தது 8 minutes மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். இது ரெடியாகிறதுக்கு 40-45 minutes ஆகும். வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வந்து. ஸோ கேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் கேக் குள்ள குத்தி பார்க்கலாம். கிளியராக வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுனா தோ பாருங்கள். ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் கிளியராக வந்திருக்கு. கேக் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி இல்லாத ஒரு ட்ரை பவுலில் 2.5 cup விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அடுத்தது கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். ஒரு கத்தி எடுத்து 4 ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு அப்படியே டேர்னிங் டேபிளுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. இதை அப்படியே 4 layer கட் பண்ணி எடுத்துட்டேன். விப்பிங் க்ரீமும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து அதில் சுகர் ஸ்டெப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீமும் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் சுகர் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஸ்டெப் ரெடி பண்ணுறது 1/4 cup சுகரில் 1 cup தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். எந்த பதமும் தேவையில்லை. அடுத்து இதில் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்ப
இப்போ 10 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ செகண்ட் லேயர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்ததுக்கு பார்டர் லைன் கொடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி நாசில் எடுத்துருக்கேன். இதோட நம்பர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த நாசிலோட நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் இந்த மாதிரி பிங்க் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு நம்ம ரோஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரோஸோட சென்டரை நான் மெதுவாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரோஸோட வெளியே இருக்க பெட்டல் செய்யலாம். அதுக்காக பைப்பிங் மேலே கீழேருந்து லைட்டாக மேலே தூக்கி திரும்பவும் கீழே எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யலாம். இப்போ அடுத்த ரோஸ் ரெடி பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் ரோஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் சென்டரில் ரவுண்ட் கொடுக்காமல் டைரெக்டாக இந்த மாதிரி கீழேருந்து லைட்டாக மேலே எடுத்து அப்படி கீழே அந்த மாதிரி தான் செய்கிறேன். பாருங்கள், ரோஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டில் நானும் ரோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நினச்சேன், ஆனால் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் இந்த நாசிலோட கொஞ்சம் அந்த பெருசாக இருக்க பகுதி வந்து கீழேயும் ஒல்லியாக இருக்கிறது வந்து மேலேயும் வச்சு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக வரும். ரோஸு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. ஒரு சிசரில் எடுத்து மெதுவாக கேக் மேலே வச்சிடலாம். இப்போ மேஜிக் கலர்ஸோட க்ரீன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக விப்பிங் க்ரீமில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுக்குற அந்த நாசில் போட்டிருக்கேன், லீஃப் நாசில் போட்டிருக்கேன். இதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துக்கலாம். அடுத்து சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஸ்டார் சாக்லேட் எடுத்துருக்கேன். இதில் பிங்க் கலர் மட்டும் எடுத்து கேக் மேலே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு கேக் டிசைன் கொடுத்தாச்சு. இது 2 kg கேக். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 900 rupees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.